ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்க படம் ரொம்பவே வித்தியாசமான, நம்ப முடியாத ட்விஸ்ட் கொண்ட லாஸ் ஹாபிட்டன்ஸ். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு ஃபேமிலி புதுசா ஒரு வீட்டுக்கு கொடுத்துன்னு வராங்க. அந்த வீடு எல்லாவித அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட ஏஐ ஃபெசிலிட்டியோட இருக்கிற ஒரு சின்ன அழகான வீடுங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள மர்மமா ரெண்டு ஆவிகள் சுத்தி வருது. அந்த ரெண்டு ஆவிக்கிட்டே இருந்தும் இந்த குடும்பமே தப்பிச்சுதா இல்லையாங்கிறத இந்த கதையோட ஒன்லைனா. என்ன மீனும், வீட்டுக்குள்ள போய் இருக்க மாதிரி நம்ம சேனல்ல நிறைய படம் போட்டிருக்கியே அப்படின்னு கேட்டா, ஆமாங்க நிறைய படம் போட்டிருக்கேன், பட் இந்த படம் பயங்கர த்ரில்லிங்கா, இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஹாரரா, மியூசிக் சும்மா மிரட்டி எடுத்திருக்கும் பாருங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை ஆல் அண்ட் செலக்ட் பண்ணுங்க, கொஞ்சம் லைக்ஸும் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு செகப் கலர் கார் பயங்கர வேகத்தோட போயிட்டு இருக்கு. அது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல டைட்டில் போட்டு படமும் ஆரம்பிக்குது. அங்க கட் பண்ணி விடிய காத்தால 2:44 AM அந்த டைம்க்கு நம்ம ஹீரோக்கு முழிப்பு வருதுங்க. பக்கத்துல ஹீரோயின், என்னங்க 2:40 தான் ஆகுது, இந்த டைம்ல எழுந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. இல்ல லேசா தலைவலி அப்படின்னுகிட்டே மாத்திரை எடுத்து போறோம். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அவ எப்பவும் மீட் பண்ற சைக்காலஜிக்கல் தெரபிஸ்ட மீட் பண்ணி அவனுக்குள்ள என்னென்ன நடக்குதோ எல்லா விஷயங்களையும் சொல்றான். அப்ப அந்த தெரபிஸ்ட், உங்களுக்கு வருது கனவா அப்படின்னு கேட்க, இல்லங்க எனக்கு வருது நினைவா கனவா என்னன்றது தெரியல, நான் ஒரு 30 வருஷத்துக்கான கதையவே மறந்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 30 வயசுக்கு மேல எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட காரை வித்துட்டேன், பார்ட்டிக்காக என்னோட காரை வித்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த ஊருக்கு எப்படி வந்தேன்னு தெரியல, அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுங்க அப்படின்னு சொல்ல, சரி நீங்க கடைசியா என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்க, நான் முதலையே இங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல, கடைசியா எனக்கு இப்ப கனவுல வருது இல்லைங்களா இதுதான் ஞாபகத்துல இருக்கு, நான் கார்ல ஒரு பப்ல இருந்து வேகமா போயிட்டு இருக்கேன், நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆக்சிடென்ட் ஆகுது, அது மட்டும் தான் எனக்கு ஞாபகத்துல வருது, அதுக்கு முன்னாடி நடந்ததும் ஞாபகத்துக்கு வரல, ஒரு 3 மாசம் கழிச்சு கோமால இருந்தனா நினைவு திரும்பி இருக்கேன், என்னோட ஒய்ஃபும் குழந்தையும் என் பக்கத்துல இருக்காங்க, இவ்வளவுதாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்ல, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவனை அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்த சீன்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒரு புதுசா அழகான வீட்டை போய் பார்க்க போறாங்க. இங்க பாருங்க, இதுல 2 பெட்ரூம் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் ஷாப்பும் இருக்கு, ஆக மொத்தத்துல 3 ரூம் இருக்குங்க, பட் எல்லா செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியும் இதுல இருக்கு, ஏஐ சிஸ்டம் கூட இருக்கு, ஒரு அட்லஸ் இந்த ஒரு சின்ன டேப்லயே நீங்க இந்த மொத்த வீட்டையும் கண்ட்ரோல் பண்ணலாம், பாத்துக்கோங்களேன், லைட் ஆஃப் பண்ணா இந்த ஒரு பட்டன் அமுக்குனா போதும் வீட்டுல இருக்க மொத்த லைட்டும் ஆஃப் ஆயிடும், அதே மாதிரி டோர் லாக் பண்றதுக்கு ஒரு கீ போதும், இங்க ஓபன் அண்ட் ஷட் ஸ்விம்மிங் பூல் கூட இருக்குங்க, நீங்க வேணும்னா ஸ்விம்மிங் பூல் ஓபன் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு டஸ்டும் இருக்காது இல்லைங்களா, அதுக்கான கீ இங்க இருக்குங்க அப்படின்னு ஒவ்வொரு ஃபெசிலிட்டியும் அந்த ஹவுஸ் புரோக்கர் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் காட்ட, அந்த வீடு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது, உடனே கொடுத்தனமோ வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவோட பேர் எமிலானோ, ஹீரோயின் நீனா, அவங்க குழந்தையோட பேர் சோஃபியா, 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா நிறைவான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீனாவோட திங்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ்ல இருக்குங்க, அதை கொண்டு போய் நான் ஸ்டோர் ரூம்ல வைக்கவா, அதாவது ஆபீஸ் ரூம் மாதிரி ஒரு 3வது ரூம் இருக்கு இல்லைங்களா, அந்த ரூம்ல வைக்கவான்னு ஹீரோ கேட்க, கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொன்னோன்னு இவனும் கொண்டு போய் வைக்கிறான். அந்த சமயத்துல அவங்க குழந்தை சோஃபியா ஏதோ சத்தம் கேட்டுச்சு, எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொன்னோன இவன் அழகா போய் கதை சொல்லி தூங்க வைக்கிறான். போது உங்க வீட்டுல லைட் எரியற மாதிரி தெரியுது, நீனா தான் எழுந்து இங்கே அங்கேயும் நடந்துட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு கதவு கிட்ட போறான். அந்த லைட் ஆஃப் ஆயிடுது, திரும்ப கதவை திறந்து யாராவது இருக்காங்களா அப்படின்னு பாக்குறான், யாருமே இல்ல அப்படின்ட்டு வந்து படுக்கலான்னு பாக்கும் போது அந்த பெட்ரூம் இந்த சைட்ல இன்னொரு விண்டோ இருக்கு, அந்த இடத்துக்கிட்ட லைட் எரியற மாதிரி இருக்கு, இல்ல நீனா தான் எழுந்து இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கா, நம்ம வெளியில போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு பொறுமையா எழுந்து வெளியில போறாங்க. ஆனா நீனாவோட ரூம்ல நீனா நல்லா தூங்கிட்டு இருக்கா, அப்போ நம்ம வீட்டுக்குள்ள யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுகிட்ட ஹீரோ பொறுமையா அடிமேல அடி வச்சு மெதுவா ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்குறான். அப்ப யாரோ கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கு, இவன் வீடு முழுக்க தேடி பாக்குறான். அந்த சமயத்துல இவன் ஹாலுக்கும் வந்துடுறாங்க, ஹால்ல சோஃபா கிட்ட ஏதோ ஒரு லேடியோட உருவம் அப்படியே கருப்பா அப்படியே எழுந்து நிக்கிற மாதிரி இருக்க அவனுக்கு பின்னாடி, டக்குன்னு திரும்பி பாக்குறான். அதே சமயத்துல லைட்டையும் போட்டுறாங்க, அது வரைக்கும் தெரிஞ்ச அந்த உருவம் லைட்டை போட்டதுக்கு அப்புறம் ஃபேட் ஆயிடுது. அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல, அவன் கத்திர சத்தத்தை வச்சு அவனோட ஒய்ஃபும் என்னாச்சு அப்படின்னு ஓடி வந்து கேக்குறான். ஒண்ணுமில்ல, லைட்டை டிஸ்டர்ப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆசுவாசப்படுத்தி தூங்க வச்சிடறான். மறுநாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க செக்யூரிட்டி சிஸ்டம் ஒவ்வொரு இடத்துலயும் தான் சிசிடிவி கேமரா இருக்கு, எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்கலாம்னு ஒரு லேப்டாப்ல உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்கும் போது, இந்த தடவை சிசிடிவி கேமரால பார்க்கும் போது அவன் தனியாதான் அந்த இடத்துக்கு நடந்து போயிருக்கான், அங்க எந்த ஒரு உருவமும் இல்ல, இவன் எதையோ பார்த்துட்டு இவனாவே கத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த சிசிடிவில ரெக்கார்டும் ஆயிருக்கு.
அந்த சமயத்துல அவனோட வைஃப் நீனா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க டக்குன்னு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வைக்கிறான். இது வியர்டா இருக்கு, டக்குன்னு வைஃப் வரும்போது லேப்டாப்பையும் மொபைலையும் ஷட் டவுன் பண்ணா கொஞ்சம் ஃபிஷியா தானே இருக்கும், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எரிஞ்சு எரிஞ்சு விழறான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்குள்ள ஒரு டவுட் வந்துருது. சரி, நான் பிரேக்ஃபாஸ்ட் வெளியில பார்பிக்யூ பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா நீங்க சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீசென்டா போயிடுறா. அவனும் சாப்பிட போறான். அந்த நேரத்துல குழந்தை பாலை ஊட்டி ஊட்டி விளையாண்டுட்டு இருக்கா. இவளுக்கு சாப்பாட்டுல விளையாடுறதுன்னு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. நீனாவோ சோஃபியா அது மாதிரி சாப்பாட்டுல விளையாடாத சோஃபியா உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தன்னோட ஒர்க்க பார்க்க கிளம்பிடுறாங்க. பட் ஹீரோ குழந்தைகிட்ட ரொம்ப சாஃப்டா இருக்கான். இன்னைக்கு அவன் ஜாகிங் போலான்ட்டு அவனோட ஜாகிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வீட்டை லாக் பண்ணிட்டு வெளியில வரான். அதே மாதிரி பக்கத்து வீட்டு ஆண்டி கார்ல வந்துட்டு இருக்காங்க. கார் எடுத்து அவங்களோட கார் ஷெட்ல விட்டுட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு இவனோட முறை முறைச்சிட்டு போறாங்க. என்னதான் இருந்தாலும் புதுசா ஒருத்தவங்க ஒரு நெய்பர் பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து வந்தா என்ன ஏதுன்னு கேட்போம் இல்லையா, அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாம் இல்லாம ஒரு ரெஸ்பெக்டே இல்லாம இவனை பார்த்து முறைக்கிறது, இவன் பார்க்கும் போது டக்குன்னு விருட்டுன்னு மூஞ்சி காமிச்சிட்டு போறது, இப்படியே அந்த அம்மா பண்ணிட்டு இருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஜாகிங் போயிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல நல்லா தான் ஓடிட்டு இருக்கான். திடீர்னு பிரெயின்ல ஏதோ ஸ்ட்ரோக் வந்த மாதிரி அப்படியே மரத்தை புடிச்சிட்டு அப்படியே உட்காந்துடுறான். கண்ணு பயங்கரமா எரியற மாதிரி இருக்கு. அப்படியே தட்டு தடுமாறி வீட்டுக்கு வந்து எல்லா கதவையும் க்ளோஸ் பண்றான். அதுக்கு சிங்கிள் பட்டன் தானே, அதை பிரஸ் பண்ணோன்னு ஸ்விம்மிங் பூல் இன்க்ளூடிங் அழகா க்ளோஸ் ஆயிடுது. மாத்திரையை போட்டுட்டு அப்படியே உட்காந்துடுறான். டக்குன்னு அவனுக்கு ரிலீஃபும் ஆயிடுதுங்க. அடுத்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வீடியோ கான்பரன்ஸ் மாதிரி சாட் பண்ணிட்டு இருக்கான். இந்த சமயத்துல அவன் ஃப்ரெண்டு மட்டும் உன்னோட பேர் ஆட்ரோ, அவன் மட்டும் டே புது வீடு வாங்கியிருக்க, அந்த வீட்டுக்கு என்ன இன்வைட் பண்ண மாட்டியா, நான் வந்து பாக்க போறேன் திடீர்னு வர போறேன் அட்லீஸ்ட் டின்னருக்காவது கூப்பிடுறா அப்படின்னு பேசுறான். அதுக்கு இவன் சும்மா இருடா, நாங்க இப்பதான் வந்திருக்கோம், நாங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் உன்ன கூப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரியே பேசிட்டு இருக்கான். பட் அவனோட ஃப்ரெண்டுக்கு இவன் மேல ரொம்ப பாசம் இருக்கிறத அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. வீடியோ கால் முடிச்சுட்டு லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணுவான். அப்பதான் அந்த டார்க் ஸ்கிரீன்ல இவனுக்கு பின்னாடி ஒரு உருவம் நின்றுட்டு உன்னோட தோள்பட்டையில கை வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே பயந்து போனவன் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு அந்த இடத்துல பாக்குறான். அவன் கண்ணுக்கு எதுவுமே தெரியலங்க. அடுத்த சீன்ல இன்னும் குழந்தையும் வீட்டுக்கு வராங்க. அந்த சமயத்துல எமிலானோன்னு இவனை கூப்பிட்டு பார்த்தா இவன் ஆளை காணும். இவன் ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஹீரோயின் பொறுமையா பின்னாடி வந்து பேன் பயமுத்திடுறான். ஹீரோவும் சமயம் பயந்துடுறாங்க. ஆனா ஹீரோயின் கிட்ட இது மாதிரி எல்லாம் என்ன பயமுத்தாத, ஆல்ரெடி நான் டிப்ரெஷன்ல இருக்குன்னு தெரியும் இல்லையா, எனக்கு அடிக்கடி தலைவலி வருதுன்னு தெரியும் இல்லையா, இது மாதிரி பயமுத்துனா எதுவுமே சரி இருக்காது அப்படின்ற மாதிரி கோபம் பேசிடுறான். ஹீரோயின் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாங்க. என்ன எதுக்கு எடுத்தாலும் சிடுசிடுன்னு எழுந்து விடுறானே, என்ன ஆச்சு இவனுக்கு, பயங்கர வித்தியாசமா நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பாக்ஸ் அதுக்குள்ள ஏதாவது சீக்ரெட் வச்சிருக்கானா அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஹீரோ குளிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு டோர் ஓபன் ஆற சத்தம் கேக்குது. வாணினா ரொம்ப சாரி, நான் உன்கிட்ட அப்படி மூஞ்சி காட்டிருக்க கூடாது, பட் ஏதோ ஒரு நினைப்புல அப்படி கோமா பேசிட்டேன், உன்ன கோமா பேசணும்னு எனக்கு இன்டென்ஷனே இல்ல, என்ன மன்னிச்சிரு, நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன் தெரியுமா அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது அப்பதான் கேமராவை பாத்ரூம்க்கு வெளியில காட்டுறாங்க. ஹீரோயின் பெட்ல இவனோட பொருட்கள் எல்லாம் போட்டு செக் பண்ணிட்டு இருக்கா. இவன் யார்கிட்ட பேசுறான், போனும் பெட் மேல இருக்கு, யார்கிட்ட பேசிட்டு இருக்கான், வியடா பாத்ரூமே பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல நம்ம ஹீரோவை திரும்பவும் காட்டுறாங்க. என்ன நான் எது பேசினாலும் பதிலே பேசாம அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷவர்ல குளிச்சுட்டு இருந்தவன் ஸ்கிரீனை விளக்கிட்டு வாஷ்பேஷன் கிட்ட பாக்குறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்ல. பொறுமையா பார்த்தா ஒரு உருவம் அப்படியே அவங்கிட்ட நெருங்க வீச்சுன்னு கத்திட்டு அதே இடத்துல விழுந்துடுறான். ஹீரோயின் தான் வெளியில இருக்காளே, டக்குன்னு பாத்ரூம்குள்ள வந்து நீங்க இவ்வளவு நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, எதை பார்த்து இப்படி கத்துனீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு பயங்கரமா அவனை அரவணைச்சுக்கிறா. டக்குன்னு ஹீரோயினை கட்டி பிடிச்சுக்கிறான். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு பயமா இருக்கு நீனா, எனக்கு பயமா இருக்கு நீனா ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் பயங்கர ஆறுதலா இருக்கா. அடுத்த சீன்ல ஹீரோவுக்கு பிரெயின் ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. டாக்டர் இங்க பாருங்க, உங்களோட பழைய ஞாபகங்கள் ஏதாவது வரலாம், நான் ஒரு கார்டு கொடுக்குறேன், உங்களோட பிரெயின் கண்டிஷன் நல்லா தான் இருக்கு, வேற ஒன்னும் கிடையாது, உங்களுக்கு பேய் பயம் அது மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா தாராளமா இந்த சைக்கலாஜிக்கல் தெரபிஸ்ட மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்டு கொடுத்ததுனாலதான் இந்த சைக்கலாஜிக்கல் தெரபிஸ்ட் கிட்டே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சீன்ல நம்ம சைக்கலாஜிக்கல் தெரபிஸ்ட காட்டுற மாதிரி சீன்ல வந்திருக்கும். ஆனா அவனுக்கு இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தெரபிஸ்டே வந்து மீட் பண்ணியிருக்கான். இந்த தடவை தெரபிஸ்ட், நீ ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த பேய் உன்கிட்ட வந்து உன்னோட ஷோல்டர் தொட்டுச்சு அப்படின்னு சொன்னியே, அது உண்மையா அப்படின்னு கேட்க என்ன சொன்னீங்க அப்படின்னு திரும்ப ஹீரோ கேக்குறான். உனக்கு அந்த தொடு உணர்ச்சி இருந்துச்சா அப்படின்னு கேட்டோன்னு, ஆமா அது என்ன தொட்டது, நான் நல்லா ஃபீல் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னு தெரபிஸ்டுக்கே கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல குழந்தைய பாத்துக்கிற கேர்டேக்கர் வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க கிளம்பினோன்னு ஹீரோ குழந்தைகிட்ட
நான் உங்ககிட்ட மேன்மரேட் பொம்மை கொடுத்தனே அதை வச்சு விளையாடுப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, என்கிட்ட எப்ப நீங்க பொம்மை கொடுத்தீங்க? என்கிட்ட கொடுத்தது வேற பொம்மை அப்படின்னு குழந்தை சொல்ல, வேற பொம்மையா? நான் உங்ககிட்ட மேன்மரேட் பொம்மை தானே கொடுத்தேன் அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இந்த சமயத்துல ஹீரோயின், இல்லங்க நீங்க அவளுக்கு பிரின்சஸ் பொம்மை தான் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் ஹீரோ இதே ஃப்ரஸ்ட்ரேஷன்ல போயிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பான். அப்ப ஜன்னல் வழியா பாக்குறான், பக்கத்து வீட்டு ஆன்டி அகைன் அவங்களும் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தவங்க இவனை பார்த்த உடனே மூஞ்சி திருப்பிக்கிட்டு சட்டனா வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க நடந்துக்கிறதே வியர்டா இருக்கும். அடுத்த சீன்ல இவங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்விம்மிங் பூல்ல நல்லா குளிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா தான் இருக்காங்க. ஹீரோயின் ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு வீட்டுக்குள்ள போயிடுறான். ஹீரோ அந்த சமயத்துல தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சு யாரோ நீந்தி வர மாதிரி இருக்கே அப்படின்னு பாக்குறான். இவனும் நீந்திக்கிட்டே போறாங்க. ஆப்போசிட்ல ஒரு உருவம், ஒரு பொண்ணோட உருவம் தெரியுது. அதுவும் ஸ்விம் பண்ணி இவன் கிட்டக்கு வந்துட்டு இருக்க, கிட்டக்கு வந்தா அந்த உருவத்துக்கு முகமே இல்லங்க. திருட்டுன்னு தண்ணியில இருந்து வீச்சின்னு கத்துக்கிட்டே எழுந்துக்கிறான். அந்த சமயத்துல ஹீரோயின் ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்துடுறா. எனக்கு பயமா இருக்கு நீனா, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட அப்பதான் கன்வே பண்றான். இவங்க ரெண்டு பேரும் வெளியில போற மாதிரி இருக்க அந்த சமயத்துல இவனுக்கு நடந்த எல்லா கனவுகளையும் சொல்றான். இது கனவா இமேஜினேஷனா இல்ல, என்னோட கண்ணுல நான் பார்த்தனா, எனக்கு ஒன்னும் புரியல. நான் சோஃபால உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு உருவம் என்ன வந்து தொட்டது, அது நிஜம், நான் அதை ஃபீல் பண்ணேன் அப்படின்னு தன்னோட வைஃப் கிட்ட சொல்றான். அதே மாதிரி தெரபிஸ்ட் கிட்டயும் சொல்றாங்க. இந்த வீட்டுல ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குமோன்னு பயந்த ஹீரோயின், நம்ம பேசாம அவங்க அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு அவங்க அம்மாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அடிக்கடி ஹீரோவுக்கு ஒரு உருவம் தெரிகிற மாதிரியும் அது இவங்கிட்ட அப்படியே நெருங்கி வர மாதிரியும் பயங்கரமான கனவுகள்லாம் வந்துகிட்டே இருக்கும். வீட்டுக்கு அவங்க அம்மா வந்ததை பார்த்த ஹீரோ பயங்கரமா கோவப்படுறான், பட் வெளியில காட்டிக்கல. அவங்க அம்மா கிட்ட போய் எப்பமா வந்தீங்க அப்படின்னு கேட்க, நான் இப்பதான்டா வந்தேன், டா ஒரு புதுசா வீடு வாங்கியிருக்க, அந்த வீட்டுக்கு என்ன இன்வைட் பண்ணணும்னு உனக்கு தோணலையா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இல்லம்மா நான் கிறிஸ்மஸ் ஈவுக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா கூப்பிடலான்னு இருந்தேன், அப்போ உங்களுக்கு இது ஸ்பெஷலா காட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நீனா உங்களை கூப்பிட்டுருக்கா, எப்படிமா இருக்கு இந்த வீடு அப்படின்னு ரொம்ப சின்னதா இருக்கு பட் அழகா இருக்கு, நிறைய ஃபெசிலிட்டி இருக்குப்பா, நல்லாதான் இருக்கு இந்த வீடு அப்படின்னு சொல்றாங்க. சரி ரெண்டே ரெண்டு பெட்ரூம் மட்டும் இருக்கே, நீங்க குழந்தை பெத்துக்கிறதுல எந்த ஒரு பிளானும் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இல்லம்மா கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்கோம் அப்படின்னு நீனா சொல்ல, ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கா, அவளும் வளரட்டும், சரி இந்த வீட்டை நான் சுத்தி பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டை சுத்தி பார்க்க போயிடுறாங்க. அந்த சமயத்துல ஹீரோ ஹீரோயின் கிட்ட, ஏண்டி யார கேட்டு எங்க அம்மாவை வர சொன்ன, எங்க அம்மாவோட குணம் உனக்கு தெரியுமா, முழுசா தெரியாம உங்களை டக்குன்னு கூப்பிட்டுருக்க, அவங்க கிட்ட இந்த வீடு வாங்கினதை பத்தி நான் சொல்லவே இல்ல அப்படின்னு சொன்னா, இல்லங்க நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க, அவங்க நம்ம கூட இருந்தா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அது மட்டும் இல்ல இந்த வீட்டுல கெட்ட சக்தி ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு எனக்கும் ஃபீல் ஆகுதுங்க, அதுக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு சமாளிச்சிடுறா. அன்னைக்கு டின்னர்ல டைனிங் டேபிள்ல உட்காந்தே அவங்க அம்மா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு செம்ம கோவம், பக்கத்துல குழந்தை உட்காந்துட்டு இருக்கு, இப்படி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல காலிங் பெல் அடிக்க, யாருன்னு போய் பார்த்தா இவனோட ஃப்ரெண்ட் ஆட்ரோ வந்திருக்கான். ஏன்டா இந்த நேரத்துல வந்த, சொல்லாம கொல்லாம வந்திருக்க, ஏற்கனவே இங்க ஒரு தலைவலி இருக்குன்னா இன்னொரு தலைவலி, நீ வேறையா, இப்ப போடா இன்னொரு நாள் வரலாம், அவனை எப்ப கூப்பிடணும் அப்பவா அப்படின்னு சொன்னோட அவன் பாட்டுல பேந்த பேதன் முடிச்சுட்டு நின்று இருக்கான். அந்த சமயத்துல அவங்க அம்மா, அடே உன் ஃப்ரெண்டுடா அவன் வந்துட்டான், அவனை போய் போவான்ட்டு இங்க வாப்பா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கிட்டக்கு கூப்பிட்டு அவனை ஆற தழுவி, இப்ப இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப நல்ல ஆட்ரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல, அவனும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அந்த சமயத்துல குழந்தை திரும்ப சாப்பாட்டுல விளையாண்டுட்டே இருக்கா, அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாட்டிமா அந்த குழந்தை விளையாடுறது அப்பப்ப நோட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஃபோர்க்க வச்சு தட்டுல தீச்சுக்கிட்டே இருப்பா. அந்த சமயத்துல ரொம்ப கோபமானவங்க, சோபியா இது மாதிரி பண்ணாத அப்படின்னு வேகமா கத்திடுறாங்க. அதை கேட்ட உடனே, நான் சொன்னல எங்க அம்மா அப்படிதான் அப்படின்ட்டு இவனும் சைகையில நீனா கிட்ட சொல்ல, டக்குன்னு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ரோவும் தட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு நீனா கூட கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. அந்த சமயத்துல எப்படி இருக்கான், எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு, அவனுக்கு அடிக்கடி தலைவலி திரும்பவும் வர மாதிரி இருந்துச்சு, அன்னைக்கு வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கும் போதும் அவனுக்கு தலைவலி வந்தது, அதனாலதான் அவன்கிட்ட சொல்லிக்காம டக்குன்னு வந்துட்டேன், உன்னோட ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீனாட்ட கேக்குறான். அந்த சமயத்துல வெளியில காட்டுறாங்க, டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருந்த நம்ம ஹீரோ திடீர்னு ஷிவரிங் வந்த மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவங்க அம்மா, ஏண்டா அவளை பாத்தியா, அந்த உருவம் உட்காந்துட்டு இருக்கா, அவ மட்டும் உட்காந்துருக்கா இல்ல குழந்தை உட்காந்துருக்கா அப்படின்ற கேள்வியும் கேக்குறாங்க. இவங்க இன்னைக்குதான் இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்க, எப்படி உங்களுக்கு இங்க ஒரு குழந்தையோட ஆத்மா இருக்குன்றது தெரியும்ன்றது நமக்கும் புரியல. அதுக்கு ஹீரோ, இல்லம்மா அவ மட்டும் உட்காந்துட்டு இருக்கா, அதுவும் ஆப்போசிட்ல அந்த சேர்ல உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரு சேரை காட்டுறான். எல்லாரும் அந்த சேரையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. திடீர்னு எனக்கு பின்னாடி இருக்காமா
அப்படின்னு சொல்லும் போது அந்த உருவம் நம்ம ஹீரோட ஷோல்டர்ல கை வச்சிட்டு இருக்கோம். அதோட கோர நகங்களோட அந்த பேய் அவனை அப்படியே புடிச்சிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல டக்குன்னு அவங்க அம்மா அவன் ஷோல்டர்ல கை வச்சிடறாங்க. டக்குன்னு அவனுக்கு ஷிவரிங்கும் போயிடுதுங்க. இந்த பேய் எதுக்காக இவனை புடிச்சு இந்த அளவுக்கு ஆட்டுதுன்னே தெரியல. வெளியில காட்டுறாங்க வந்த ஆண்ட்ரோ, அதான் இவனோட ஃப்ரெண்டு, நான் போயிட்டு வரேன், அவனை பத்திரமா பாத்துக்கோ, அவனுக்கு தலையில அடிபட்டதுல இருந்து கொஞ்சம் குழப்பத்துல இருக்கான் அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு அவன் கிளம்ப, அந்த நேரத்துல ஹீரோட அம்மா நேர ஹீரோயின் கிட்ட வந்து, இங்க பாரு, இன்னைக்கு என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் கூட இன்னைக்கு நைட் நான் ஸ்பெண்ட் பண்றேன், நீ குழந்தையோட போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க அந்த சமயத்துல. ஆஸ் யூஷுவல் இவன் அதே மாதிரி ஒரு 2 மணி 3 மணிக்கு எழுந்துக்கிற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல எந்திரிச்சவன் அப்படியே பொறுமையா வெளியில வரா, ஃப்ரிட்ஜ்ல தண்ணி எடுத்து குடிக்கலாம், ஃப்ரிட்ஜ ஓபன் பண்ணி தண்ணி எடுக்கிறாங்க. அந்த சமயத்துல கோவமா அந்த உருவம் அந்த ஃப்ரிட்ஜ பட்டார்னு சாத்திட்டு, இவனை மிரட்டவும் பாருங்க, அப்படியே இவன் பொறுமையா திரும்பி, நீ எங்க இருக்க, என்னையா டிஸ்டர்ப் பண்ற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டவன அப்படியே கேட்டனை விளக்கிக்கிட்டு ஒரு உருவம் சொட்ட சொட்ட நனைஞ்சுக்கிட்டு அப்படியே இவன் கிட்டக்க நெருங்கவும் பாருங்க, அதை பார்த்து வீச்சுன்னு கத்திடுறான். அந்த சமயத்துல அவங்க அம்மாவும் வந்து லைட்டை போட்டுடுறாங்க. அந்த உருவம் மறைஞ்சும் போயிடுதுங்க. இல்லடா அவனோட சத்தம் கேட்டுச்சு, அதனாலதான் நானும் வந்தேன், திரும்ப அந்த உருவத்தை பாத்தியா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாமா, சொட்ட சொட்ட நினைஞ்சுக்கிட்டு என் முன்னாடி நின்னா அப்படின்னு சொன்னோன்னு, அடுத்த சீன்ல வேற வழி இல்ல அப்படின்ட்டு அவங்க அம்மா பேய விட்டுற ஒரு அம்மாவை கூப்பிட்டுறாங்க. அவங்க வந்ததை பார்த்த ஹீரோவுக்கு செம்ம கோவம், பாருங்க அந்த வீட்டுல பேய் எல்லாம் இல்ல, எனக்கு பேயும் பிடிக்கல, நான் இதுக்கெல்லாம் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டன் அவன் போயிடுறான். அந்த ஆட்டிடியூட பார்த்தோன்னா வந்த பேய் ஓட்டுறம்மா, பரவாயில்ல விடுங்க, அவன் போட்டும், நம்ம இந்த சடங்கு நடத்தலாம் அப்படின்ட்டு மூணு பேரும் டைனிங் டேபிள்ல உட்காடுறாங்க. ஹீரோ குழந்தைகிட்ட போயிட்டு குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு போயிட்டான். அந்த சமயத்துல இவங்க ஒரு பக்கம் கேண்டில் ஏத்தி வச்சுட்டு இன்னொரு பக்கம் டம்ளர்ல தண்ணி வச்சிருக்காங்க. அந்த பேய் ஓட்டுறம்மா ஏதோ பிரேயர் பண்ணி, உனக்கு என்ன வேணும், எதுக்காக இந்த வீட்டுல இருக்க, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நாங்க உனக்கு தேவையானதை கொடுத்து யாருங்கறது வெளிக்காட்டு அப்படிங்கிற மாதிரி ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ அந்த குழந்தை டிரா பண்ணிட்டு இருக்கு, கீழே உட்காந்துட்டு இருக்கான் பெட் பக்கத்துல. அந்த சமயத்துல அந்த பெட்ரூம்ல அந்த குழந்தையோட பெட்ரூம்ல தவத்துல ஏதோ ஒரு தடையம் இருக்க மாதிரி இருக்கு. தடயத்தை போயிட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த குழந்தை எழுந்து வெளியில போற மாதிரி இருக்கு. சோபியா எங்க போற அப்படின்னு கேட்க, நான் எங்கவும் போலயே, பெட்ல தானே இருக்கேன் அப்படின்ட்டு அந்த குழந்தை டிராயிங் பண்ணிட்டேதான் இருக்கா. நமக்கும் தெரியுங்க இவனை கிராஸ் பண்ணி ஏதோ ஒரு நெல் போச்சுன்னு அப்படியே வியடா கதவையே பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல கீழே காட்டுறாங்க, இவங்க ப்ரே பண்ணும் போது ஏதோ ஒரு டிஸ்டர்ப் அந்த பேயோட அம்மாவுக்கு வர மூணு பேரும் கைய புடிச்சுட்டு ப்ரே பண்றாங்க. இந்த சமயத்துல ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தெரிய டக்குன்னு அவங்க பிரேயர் நிறுத்திட்டு, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பணும், இந்த வீட்டுல இருக்க ஆவி என்ன இந்த வீட்டை விட்டு கிளம்ப சொல்லுது, அதே மாதிரி உங்களையும் இந்த வீட்டை விட்டு கிளம்ப சொல்லுது, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த வீட்டை விட்டு எல்லாம் கிளம்பி இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கடகடன் ஓடி போக இந்த பக்கம் காட்டுறாங்க. ஹீரோ ரூம் விட்டு வெளியில வரா. இந்த சமயத்துல ஒரு சின்ன குழந்தை ஒரு பொம்மையை வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கா. யார் நீ, என்ன வேணும் உனக்கு, இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, யார் நீ, யார் நீ அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு அந்த குழந்தைய நெருங்க, அக்கன அந்த குழந்தை உருவத்துல இருக்க அந்த பேய் எழுந்து நின்னு திரும்பி அவனை பார்த்து அப்படியே ஹீரோவை அப்ரோச் பண்ணும் பாருங்க. பயங்கரமான சவுண்ட். அந்த சமயத்துல ஹீரோ பயந்துகிட்டு அந்த ரூம்க்குள்ள அப்படியே ரிவர்ஸ்ல போவான், வீச்சுன்னு கத்திட்டு அந்த கதவை சாத்திடுறான். டக்குன்னு கதவை திறக்க ஹீரோயின் வெளியில நின்னுட்டு இருக்கா. டக்குன்னு வந்து ஹீரோவா கட்டி பிடிச்சிடறான். நான் ஒரு உருவத்தை பார்த்தேன், நான் ஒரு குழந்தை உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு பயந்து போய் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்டயும் சொல்ல, ஓ குழந்தை உருவத்தையும் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோ பயங்கர ஃபெட்டப் ஆகி கண்ணாடியே பாத்துட்டு இருக்காங்க. உன்னோட முடியெல்லாம் கொட்டிட்டு இருக்கு, அதனால மொத்த முடியையும் அப்படியே முட்டடிச்சிடறான். பயங்கர சிக்காவும் ஆயிடுறாங்க. உனக்கு தூக்கங்கிறதே இல்லாம போயிடுது, நீ டைம் முழிச்ச மாதிரி அப்படியே படுத்துட்டே இருக்கான். இதையோ யோசிச்சுட்டே இருக்காங்க. டக்குன்னு பெட்ல எழுந்து போய், இல்ல நமக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, ரெண்டு பேய் இந்த வீட்டுல இருக்கு, அந்த பேய் என்ன மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுது, எதனால அப்படின்னு யோசிச்சவன், இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல யாரு இருந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வீட்டை யாரு வித்தாங்களோ அந்த ஏஜென்ட்க்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் கேட்க, பாருங்க இந்த வீட்டை வித்தாச்சு, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஓனரோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு அத்தாரிட்டியும் கிடையாதுன்னு அந்த அம்மா போன வச்சிருக்கு. டக்குனு இவன் கிளம்பி, நான் வெளியில போகணும் அப்படின்ட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்ல, இப்போ இந்த கண்டிஷன்ல நீங்க வெளியே போயே ஆகணுமா அப்படின்னு ஒய்ஃப் கேட்க, ஆமா நான் போகணும், போய்தான் ஆகணும் அப்படின்ட்டு பயங்கர கோவப்படுறான். நீங்க நீங்க போயிட்டு வாங்கன்னு இவளும் பொறுமையா அனுப்பி வச்சிடறா. அவனுக்கே புரியுது தேவையில்லாம நம்ம கோவப்படுறோம் அப்படின்ட்டு. இப்ப வெளியில வந்து காரை எடுக்கும் போது ஆப்போசிட் வீட்டுல இருக்க நெய்பர் அந்த லேடி அவங்களோட கார் ஷெட்ல நிக்கிறத பாக்குறான். நீங்க ரெண்டுல ஒண்ணு இந்த அம்மா கிட்ட கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்க கார் ஷெட்ல நின்னுட்டு இருக்கும் போது கிட்டக்கு போயிட்டு, எங்க நான் உங்களோட பக்கத்து வீட்டு நெய்பர், என்ன பார்த்து சட்டு சட்டுன்னு திரும்பிக்கிறீங்க, படார் படார்னு கதவை சாத்துறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி, நீங்க ரொம்ப நாளா இங்க தானே இருக்கீங்க, இந்த வீட்டுல ஏதாவது அசம்பாவிதமா யாராவது இறந்து போயிருக்காங்களா அப்படின்னு அந்த லேடி கிட்ட கேட்க, சடனா திரும்பி பார்த்த லேடி பயங்கரமா முறைச்சிட்டு மரியாதையே அந்த இடத்த விட்டு வெளில போறான், ஆனா போலீஸ கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி கடுமையா பேசி அனுப்பிடுறாங்க. அந்த குழப்பத்தோடய அவன் கார் ஓட்டிட்டு போறான். காரை ஓட்டிக்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க ரெஜிஸ்டர் யாருன்னு பார்த்து அவருக்கு சேர வேண்டிய கட்டிங்கையும் கொடுத்தோன்னு அவரும் பழைய டேட்டாஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாரு. இந்த வீட்டுக்கு மொத்தம் 4 ஓனர்ஸ்ங்க. இந்த வீடு 2015 கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2016 அப்படின்ட்டு அப்படியே அந்த மானிட்டர் ஸ்கிரீனையே பார்த்துட்டு இருக்காரு அந்த ரெஜிஸ்டர். 2016 யார் இந்த வீட்டை வாங்கினது அப்படின்னு கேட்டோன்னு அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி அந்த ரெஜிஸ்டர் உட்காந்துருக்க, என்னங்க நான் திரும்ப திரும்ப கேட்கறேன் இங்க பதிலே சொல்லாம இருக்கீங்க அப்படின்னு இவனும் கேட்கறான். அதே சமயத்துல வீட்டுல காட்டுறாங்க அம்மாவும் ஆக்டரவும் ஹீரோயின் கிட்ட, பாருமா நாங்க ஒரு உண்மையை அவங்ககிட்ட சொல்லணும், சொல்லியே ஆகணும், இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆறதுக்கு முன்னாடி பழைய வாழ்க்கை ஒண்ணு இருந்துச்சு, அந்த வாழ்க்கையெல்லாம் அவன் மறந்து போயிட்டான், அதனாலதான் உன்ன திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சோம், கல்யாணம் பண்ண அன்னைக்கே உன்னை கூட்டிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டான், இந்த ஊருக்கு வந்தவன் இந்த வீட்டையும் வாங்கிட்டான், இந்த வீடு ஆல்ரெடி அப்படின்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ணி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல காட்டுறாங்க, இந்த வீடு உங்க பேர்ல தாங்க இருந்திருக்கு, நீங்க தாங்க இந்த வீட்டோட செகண்ட் ஓனர் அப்படின்னு சொன்னோம். நானும் 2016 இந்த வீட்டை நான் வாங்கினா இருக்காதே, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் கோமா ஸ்டேஜ்ல இருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 4 கழிச்சுதான் நான் கண்மொழிச்சேன்னு எல்லாரும் சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எனக்கு மறந்து போயிருக்கலாம், பட் இந்த வீட்டை நான் இதுக்கு முன்னாடி வாங்கினதா கொஞ்சம் கூட எனக்கு ஞாபகத்திலயும் இல்ல, ரெக்கார்ட்லயும் இல்லங்க, என்னோட போனோட போட்டோஸ்ல கூட இல்லங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை பத்தி என்கிட்ட சொல்லல, என் பேரண்ட்ஸும் சொல்லல, அப்படி நீங்க சொல்லலாம் டக்குன்னு மானிட்டர் எழுந்து வாலண்டரியா பாக்க, இவனோட பேரு இவனோட ஆதார் கார்டு ஐடி கார்டு எல்லாமே அதுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பார்த்தவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அதுக்கப்புறம் இந்த வீட்டை வாங்கினது ஆண்ட்ரோ, இவனோட ஃப்ரெண்ட் ஆண்ட்ரோ, அந்த ரெக்கார்டையும் பாக்குறான். அதுக்கப்புறம் ஆண்ட்ரோ இந்த வீட்டை வேற ஒரு பார்ட்டி கிட்ட விற்க, அந்த பார்ட்டி கிட்ட இருந்து தான் இவன் திரும்பவும் இந்த வீட்டை வாங்கியிருக்கான். இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சோன்னு ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியாம அப்படியே காரை ஓட்டிட்டு வந்துட்டே இருக்கான். வரும்போதே ஆட்ரோவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் கால் அடிக்கிறான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, ரெண்டு பேருக்கும் கால் வருது. ஒன்னும் இல்ல, அவன் இந்நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பான், அதனாலதான் உன்கிட்ட அதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் சொல்லிடலான்னு இருந்தோம், இவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அமையான ஒரு ஒய்ஃப் இருந்தா, அவங்களுக்கு மரியன்னு ஒரு குழந்தையும் இருந்துச்சு, அந்த பெண் குழந்தைய இவங்க சந்தோஷமா வளர்த்துட்டு இருந்தாங்க, ஒரு நாள் என்னாச்சுன்னா அப்படின்னு அந்த அம்மா அங்க கட் பண்ண, பாதி தூரம் கார்ல வந்தவொடனே டக்குன்னு 2016 அந்த வீட்டை வாங்கினதா ரெஜிஸ்டர் சொன்னாரு இல்லையா, அதனால மொபைல் எடுத்து செக் பண்ணி பாக்குறான், அதுல ஏதாவது ஒரு போட்டோ உனக்கு ஞாபகத்துக்கு வருதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாக்குறான். அதுல ஒரு போட்டோல இவனோட காருக்கு பின்னாடி சில புக்ஸ டொனேஷன் பண்ணலாம்னு எடுத்துட்டு போயிட்டு இருப்பான் இல்லைங்களா, அந்த புக்ஸ்ல ஒண்ணு உன்னோட ஞாபகத்துல வருது. அந்த புக்ஸ ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள இவன் இந்த ஊரு விட்டு போனதுக்கான ஒரு பிளைட் டிக்கெட்டும் இருக்கு. அதை பார்த்தவனுக்கு இன்னும் குழப்பம் அதிகமாயிடுது. அதே மாதிரி ஹீரோவும் காரை ஓட்டிட்டு நேரா வரான். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து காரை நிறுத்திட்டு அப்படியே அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, இவனோட பாஸ்ட் லைஃப் எல்லாம் அப்பதான் ஞாபகத்துக்கு வருது, இவன் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு, அதே வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு. அமையா நான் வீட்டுக்கு வந்துட்டேன், எங்க இருக்கு செல்லக்குட்டி அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஃப்ரிட்ஜ்ல ஒரு பியர் எடுக்கிறான். அமையா அமையான்னு கூப்பிட்டு பாத்துட்டு அவளுக்கு காலும் பண்றான். அவ போன் எடுக்காததுனால வீட்டுக்குள்ள வந்தவன் டோரையும் க்ளோஸ் பண்றான். இவன் நல்லா டிவி பாத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பியரையும் குடிச்சிட்டு அப்படியே தூங்கி போயிடுறான். மறுநாள் தன்னோட ஒய்ஃப் அமையாவை காணுங்கிறதுனால போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கான். போலீஸும் வந்து அவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் இன்டரோகேஷன் பண்ணும் போது, ஏப்பா உனக்கும் உன் ஒய்ஃபுக்கும் ஏதாவது சண்டை இருந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் கிடையாது, நாங்க ரொம்ப அந்யோன்யமா இருந்தோம், என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டா, நான் நேத்து வீட்டுக்கு வரும்போது அவ வீட்லயே இல்ல அப்படின்னு சொல்றான். இல்ல இந்த வீட்டுல ஏதாவது ஃபிஷியா இருந்துச்சா, ஜன்னல் திறந்துருந்துச்சா, இல்ல கதவு ஓபன் ஆயிருந்துச்சா, ஏதாவது களைஞ்சு போயிருந்துச்சா, ஏதாவது உடஞ்சிருந்துச்சா அப்படின்னு கேக்கு. இல்லங்க, இந்த வீடு முழுக்க சிசிடிவி இருக்கு, நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க, இந்த வீட்டுக்கு வரும்போது எதுவுமே ஃபிஷியா இல்ல, நீ குடிச்சியா, குடிச்சிட்டு இந்த வீட்டுக்கு வந்தியா அப்படின்னு போலீஸ் கேக்க, நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரிட்ஜ ஓபன் பண்ணி பியர் எடுத்து சாப்பிட்டேன், அதுக்கு முன்னாடி நான் குடிக்கல அப்படின்னு சொல்லும் போதே வெளியில செக்கிங் பண்ணிட்டு இருக்க போலீஸ் ஆபீசர்ஸ்ல ஒருத்தன் திடீர்னு உள்ள இன்ட்ரோகேஷன் பண்ணிட்டு இருக்க போலீஸ் ஆபீசருக்கு கால் பண்ணி டெட் பாடிஸ் இங்க இருக்குன்னு சொல்ல, அடுத்த சீன்ல ஸ்விம்மிங் பூல காட்டுறாங்க. ஸ்விம்மிங் பூல ஓபன் பண்ணும் போது குழந்தையோட டெட் பாடியும் அப்படியே குப்பறக்க மிதந்துட்டு இருக்குங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ கதறி துடிப்பான் பாருங்க. அவங்க ரெண்டு பேரும் சாவறதுக்கு காரணமே இவன் தான். ஏன்னா இந்த வீட்டுல எல்லாவித செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியும் இருக்கு இல்லைங்களா, இந்த வீட்டுல இருக்க டோரை க்ளோஸ் பண்ணோம்னா ஒரு பட்டன் அமுக்குனா போதும் எல்லா டோரும் க்ளோஸ் ஆயிடும், இன்க்ளூடிங் ஸ்விம்மிங் பூலோட கவர் கூட க்ளோஸ் ஆயிடுங்க. இது தெரியாம ஞாபகத்துல இல்லாம ஹீரோ உங்க ரெண்டு பேரும் குளிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியாம அந்த கீயை பிரஸ் பண்ணிடுவான். பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிவியே பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த சமயத்துல ஸ்விம்மிங் பூல்ல இவங்க முழுகி முழுகி ரெண்டு பேரும் குளிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல ஒரு தடவை முழுகும் போது அந்த கவர் ஸ்விம்மிங் பூலையே மூடிடுது. உங்க ரெண்டு பேரும் வெளியில வர முடியாம அந்த தண்ணிக்குள்ளேயே மூழ்கி இறந்து போயிருப்பாங்க.
எப்படி ஒரு கொடுமையான ஃபெசிலிட்டி பாத்தீங்களா. இந்த மாதிரி அட்வான்ஸ் ஃபெசிலிட்டியால நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, நம்ம தான் பார்த்து யூஸ் பண்ணணும் இல்லையா. இவனாலதான் இவங்க ரெண்டு பேரும் இறந்திருக்காங்க. அடுத்த சீன்ல இவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த விஷயத்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் பாக்குறாங்க, இன்க்ளூடிங் அந்த ஆண்டியும். அதனாலதான் இத்தனை நாள இவனை பார்த்து முறைச்சிருப்பாங்க. பட் இவன் இந்த விஷயத்த தெரியாம பண்ணதுனால இவன் ஒரு இன்னசென்ட்னு இவனை ரிலீஸும் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த விஷயத்த அவனால ஏத்துக்க முடியல. நானா இன்னசென்டா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதுக்கும் வக்கீல் சொன்னதுக்கும் சிரிப்பான் பாருங்க, பைத்தியம் முடிச்ச மாதிரி சிரிப்பான். அடுத்த சீன்ல இவன் ஆக்டரோட வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு. அவன் வீட்டுக்கு வந்தோம்னா இங்க பாருறான், உன் வீட்டுல தங்க வேணாம், உனோட ஸ்டப்ஸ் எல்லாம் இங்க இருக்கு, என்னோட வீட்டிலேயே தங்கிக்கும், உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன், நானும் அம்மாவும் கூப்பிடுற தூரத்துல தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, இவன் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்கான். பட் அவனால அவனோட ஒய்ஃபும் குழந்தையும் இறந்து போனதை தாங்கிக்க முடியாதவன் பயங்கரமா குடிக்கிறான். பார்லயும் போய் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு பயங்கர வேகத்தோட காரை எடுத்துட்டு போயிட்டு, நம்ம இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் இல்லைங்களா, அதே ரெட் கலர் கார்ல போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணி சூசைட் அட்டம் பண்ணிருக்கான். அதுல தாங்க அவனுக்கு பயங்கரமா தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போயிருக்கான். இதை அவன் மறக்கணும், எக்காரணத்தை கொண்டும் பழச அவனுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண அவன் அம்மா அவன் நினைவு திரும்பின உடனே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்ச உடனே இமீடியட்டா குழந்தையோட இருக்கிற ஒரு விடோவை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவதான் நீனா. இந்த விஷயத்தை எல்லாம் நீனா கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க, இப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவனை இந்த வீட்டை விக்க வச்சிருமா, இந்த வீட்டுல அவன் இருந்தானா பழைய ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வீட்டுக்கு வந்த ஹீரோ, ஆமா எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டீங்க இல்லையா, அட்ரோ நீயும் மறைச்சிட்ட இல்லையா, ஒரு வாழ்க்கை இருந்ததையே நீங்க மறைச்சிருக்கீங்க இல்லையா, என்னோட ஒய்ஃப நான் மறந்திருக்கேன், என் குழந்தைய நான் மறந்திருக்கேன், எல்லாத்தையும் நீங்க என்கிட்ட மறைச்சிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறத என்னோட குழந்தைன்னு சொல்லி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்கீங்க, அவங்களை மன்னிக்கவே மாட்டேன்னு பயங்கரமா கோவப்படுறான். எடா திரும்ப உனக்கு அந்த ஞாபகம் வரவே கூடாதுன்னு நான் நினைச்சேன், திரும்ப அந்த ஞாபகம் வந்துச்சுன்னா திரும்ப நீ எங்க சூசைட் அட்டம் பண்ணிடுவியோன்னு பயந்தடா, அதுக்குதான் அப்படி பண்ண அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதையும் கேட்காம வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சிடறான். ஆட்ரோ வீட்டை விட்டு வெளியில போகும்போது ஒரு பென் டிரைவ் வைப்பான். அதுக்கப்புறம் ஆட்ரோவும் அவங்க அம்மாவும் அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ அந்த பென் டிரைவ் ஓபன் பண்ணி லேப்டாப்ல போட்டு எல்லா விஷயத்தையும் பாக்குறான். அவனோட ஒய்ஃப் அம்மையா, இவன் எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணது, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே அதுல இருக்கு. எல்லாத்தையும் பார்த்தவன் அந்த குழந்தை வளர்ந்து பெரிய பொண்ணா இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோட போன் எடுத்து அவனோட குழந்தை மரியம் கேம்ஸ் விளையாண்டு இருப்பா, என்னோட போன் எங்க அப்படின்னு இவன் தேடிட்டு போனவன் குழந்தை கையில போன் இருக்கிறத பாத்துட்டு அவளை துரத்திட்டு போறான். அந்த குழந்தையும் சோஃபாக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு அப்பா கிட்ட விளையாட்டுலாம் காட்டும். அவனோட பழைய ஞாபகங்களை அப்படியே நினைச்சு பார்த்து கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டே இருப்பான். அந்த சமயத்துல அப்பான்னு ஒரு குரல் டக்குன்னு நினைவுக்கு வரா. என்ன என்னன்னு கூப்பிட்ட அப்படின்னு சோஃபியா பார்த்து கேட்க, அப்பா எனக்கு தூக்கம் வருது வாங்க அப்படின்னு கூப்பிட்டனே இந்த குழந்தை எந்த தப்புக்கும் காரணம் இல்ல இல்லையா, சோஃபியா இவனா அப்பான்னு தான் நினைச்சிட்டு இருக்கு. சோ அந்த குழந்தைய அழகா தூக்கிட்டு போய் அவளை தூங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அந்த சமயத்துல நீனா அந்த இடத்துக்கு வரா, குழந்தைகிட்ட பாசமா இருக்கிறத பாக்குறா. அடுத்த சீன்ல நீங்க என்ன டிசிஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவன் மேல சாஞ்சுகிட்டு அவனையே கேட்க, அடுத்த சீன்ல காட்டுறாங்க தெரபிஸ்ட் கிட்ட இவன் கன்ஃபெஷன் பண்ற மாதிரி இருக்க, இது வரைக்கும் என்னோட ஒய்ஃபையும் என் குழந்தையும் தான் நான் பேயா பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அந்த வீட்டை விக்க போறீங்களா அப்படின்னு தெரபிஸ்ட் கேட்க, எக்காரணத்தை கொண்டு அந்த வீட்டை நான் விக்க மாட்டேன், அப்போ அந்த வீட்டுல பேயெல்லாம் இல்ல இல்லையா அப்படின்னு தெரபிஸ்ட் கேட்க, இவன் நம்மட்டெல்லாம் ஒரு சிரிப்பிச்சு இருக்கிறான். அடுத்த சீன்ல வீட்டுல காட்டுறாங்க, என்னோட ஒய்ஃப் கூட நெருக்கமா இருக்க மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல இந்த வீட்டுல பேயெல்லாம் ஒன்னும் இல்லைங்க அப்படிங்கிற வார்த்தைய நீனாவும் சொல்றான். டக்குனாவன் அவளையே கொஞ்ச நேரம் ஒத்து பார்த்துட்டு அப்படியே திரும்பி பாக்குறான். பக்கத்துல இருக்க கதவு கிட்ட அம்மையோட ஆவி நின்று இவனையே ஒத்து ஒத்து பாக்கும். இதோட இந்த படமும் முடியுதுங்க. கடைசி டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த வீட்டுல ஆவி இருக்கிறது ஹீரோக்கு நல்லாவே தெரியும், அது தன்னால சாகடிக்கப்பட்ட தன்னோட ஒய்ஃபோட ஆவியும் குழந்தையோட ஆவியும் தான், அது இவனை பழி வாங்க தான் இங்கே இவனை திரும்பவும் வர வச்சிருக்கு, இந்த வீட்டை வாங்க வச்சிருக்குன்றத அவன் நல்லா புரிஞ்சுக்கிறான். இவனும் சாகிறதுக்கு ரெடி ஆனதுனாலதான் இந்த வீட்டை விக்காம இன்னமும் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இன்ஹாபிட்டன்ஸ்னு ஒன்ஸ் அகைன் டைட்டிலையும் போட்டு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இன்ஹாபிட்டன்ஸ்னா ஒரு விஷயத்த பழக்கப்படுத்திக்கிறது. ஆல்ரெடி நம்ம ஒரு படத்துல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த படத்தோட லிங்க நான் ஐ பட்டன்ல கொடுக்கறேன், விருப்பப்பட்டவங்க போய் பார்க்கலாம். எப்படி இருந்துச்சு இந்த பயங்கரமான ஹாரர் படம்ங்கறத அவங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள்.